फ्रेंड्स अनेवर नमस्कार वेलकम टू मन्नाडी मसाला इनके नम्बर किचन पाकपोना रोम ईसान टेस्टान बीट्रूट पाकपो बीट्रूट पोमा बीट्रूट केपी इत वो बीट्रूट रोम सूपर ना नार्मलाल अभी ना होटल अगे वा अब चपन टेस्ट आना उड़ ना सापे मटे इत यारा ये अन्नी अंसा वह सेवा अन्नो वैफव रोम सूपर अवलो टेस्टा इत अब कटा और सीती उन्मेल नार्मलाजें अड़े सीक्रटान पर ना अंद पड़े पातको तालिबूद कड़ग करीवड़ तलाचिका अब वो पूं और मूणु पल तोलोड़ तटी सेटा अंत टेस्ट अव्लो वसन अव्लो ना सूमे नम्बर सापड़ा ये अमुक वो बीट्रूट पिटिका इतमारी पेगम सापड़ा अदकारी पापम अभी ना मुझे पड़ी अड़प पता वैसे पता वे कड़ाई वे बीट्रूट रे बीट्रूट ना परे सईज और इरनूर ग्राम तोल सीवीटे पड़ीसा कट पड़ी बाहर इतमारी पड़सा कट पड़ी पाक अलग सीक्रम अदक ना सर कलर ना रे टाइम तर विटा से एपी ती कलर बाहरमारी बीट्रूट नल्ट की इन अड़प पता वे कड़ाई वे बीट्रूटे सेतुटे सेतुटे इतना पड़पर कुछ तर सेपर टम्लर और नूर मिली अल्व तर सेक और कल स्पून मंज तूल सेको सेतुटे इंपें इत वो चायम और अर तक कुटी तक सेको पेसा पा तक सेको इत वो पत् चायम पड़सा कट पड़ी सेको नाना वीडियो एड़क्रेन आड़चिकाम पांग नम्बर पड़नों किरी विटिटे रोम कुय वेगण बीट्रूट और पत् निम्स नम्बर नम्बर मूड़ मूड़ वो வெந்த பிறகு அதல நம்ம சேர்த்துக்கலாம் சாரி கல் உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்ல நைஸ் உப்பு இருந்தால சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக போட்டுருவோம் வெந்தது அந்த தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வரும் ஒரு முக்கால் பதம் தான் பீட்ரூட் வேகும் எப்பவுமே அது வெந்து வரட்டும் வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிருவோம் வேக வச்சிருவோம் இதுங்க மூடி எடுத்துட்டு வந்தறேன் इत पत् निषंर पाकल करेक्टा पत् निषं आंद करेक्टा पांग तीर कुछ बाकी ना कलर बीट्रूट उन्मे ना अव कलर पाता अर कई अब तक रेटा इतना नाम आफ पड़ी आफ पड़े पकतल कड़ाई वचर इत अड़ वे कड़ाई वे नम्बर तालीचिकल कुछ सेको एयटों ना का और कल स्पून मट कड़ सेकल कड़ग पुरी उड़े इतना अहस्यम पू पलोड अंदर तोलोड नचि सेको ना टेस्टा विरपम करीवड़ सेतुकल ना करीवड़ा सेकल ऐना करीवड़ सेते आगणुमो अब नीपी अगर ना करीवड़ सेकल इतना कार मटको इतना टेस्ट की तरह ना कलरिके वे बीट्रूट नम से रोम सिंपला आना रोम टेस्टा बीट्रूट कूटे और वीडियो पड़े निकल ना उन्मे अभी वीडियो पड़े அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் சும்மாவே எடுத்து சாப்பிட்டுறலாம் பசங்களுக்கே பொதுவா பீட்ரூட் கேரட் பீன்ஸ் அப்படினாலே அலர்ஜி நான் உண்மையிலேயே சொல்றேன் எனக்கு பீட்ரூட் பிடிக்காது நான் பொரியல் பண்ணாலும் நான் சாப்பிட மாட்டேன்
அதில் அவ்வளோ பக்குவம் பண்ணு, வெங்காயம் தேங்காயெலாம் நிறையா போடும், ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். எங்கள் அம்சா எங்கள் அக்கா பொண்ணு எப்போ இந்த மாதிரி சமைச்சாலோ செஞ்சாலோ அதுலேருந்து பீட்ரூட்னா எனக்கு ஒரு தனி குசி வந்துடும். நான் போனேன்னா கூட எங்கள் அம்மா பீட்ரூட் வாங்கிட்டு வரவா பீட்ரூட் வாங்கிட்டு வரவா அப்படின்னு கேட்கும். அந்தளவுக்கு அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அம்சா தேங்க்ஸ் ரீ உனக்கு. இப்போ இதோட ஒரு 2 ஸ்பூனு தேங்காய் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் எப்படி சேர்த்துருக்கேன்னா, நான் துருவி லைட்டாக ஒரு பல்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா அம்மியில் வச்சு அந்த தேங்காயை துருவிட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நடத்து நடத்துவாங்கள்ல அப்படி லைட்டாக சரப்புறேன்னு, அந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருந்தான். அம்மியில் அரைக்க மாட்டோம் நம்ம பெரும்பாலும், அதுக்காக சொல்கிறேன். மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூவாக போட்டால் அதான் அதான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பூவாக போட்டோம்னா தனித்தனியாக கிடக்கும். இந்த மாதிரி ஒரு லைட்டாக நடத்திட்டு ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்தோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நமக்கு நல்லா தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது மோர் சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். பீட்ரூட் இனிப்புன்னு தான் பேர், ஆனால் மோர் சாதத்துக்கும் இது நல்லாயிருக்கும். இந்த ரகசிய பொருள் ஒன்றுமே இல்லை, பூண்டு தான். கறிவடகம் இருந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சு பீட்ரூட் கூட்டு. ஒரு 2 செகண்டு மட்டும் அந்த தண்ணியோடையே இருக்கட்டும். பாருங்கள், அந்த சத சதம் அந்த தண்ணி இருக்கட்டும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா பொரியலாகிடும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலர் பாருங்கள், எனக்கு அதுதான் ஆசையாக இருக்குது, இவ்வளோ ஒரு கலரா அப்படின்னு. இப்போ நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான சிம்பிளான பீட்ரூட் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அது பொரியலாகவும் இல்லாமல் இந்த பாருங்கள் சத சதன் இருக்குது. நீங்கள் உங்கள் கேமராவில் எப்படி தெரியல, இந்த கலர் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் கேமராவோட நேரில் இன்னும் திக்காக இருக்குது. இந்த மாதிரி கலர்லாம் இருந்தால் நம்ம ஃபுட் கலர் வீட்லேயே செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பூண்டு ஃப்ளேவர் தான் வாயில் இருக்குது. நமக்கு பீட்ரூட் சாப்பிட்றங்கிற இதே வராது. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இங்கே செஞ்சு கொடுக்கணும். அம்மது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அம்சாக்கா செய்வாள் அந்த சொல்லிட்டு போகிற அவருக்கு. உண்மையிலே நான் வந்து காசு கொடுத்தாலாம் பேச வைக்கல, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு போகிறேன். அம்சாக்கா செய்வாங்களே, சும்மாவே சாப்பிடுவேனே அப்படின்ட்டு போகிறாள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.